வெல்கம் டு டிஎம்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் ஃபைவ் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க திருக்குறள் முடிஞ்சிடும். இதில் வந்து ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் நான் விட்டுருப்பேன், பிகாஸ் அது அதோட கன்ஃபியூஷன் இருக்குது. மீனிங் அதாவது திருக்குறள் வெப்சைட் சொன்னாங்க, அதில் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதில் இருக்கிறதுக்கும் புக்கில் இருக்கிற குரலுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு. ஸோ அதனால் நான் அந்த அதிகாரத்தை மட்டும் விட்டுருக்கேன். ஸோ எதுக்காக 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க திருக்குறள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கம்பைன் குரூப் 10 குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 12 திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து மூணு வந்து இந்த புக்கிலேருந்து வந்திருக்கனால ஸோ ஃபஸ்ட் 11th புக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன குரல்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு மேற்கூறிய திருக்குறளில் திருவள்ளுவர் நாவடக்கத்தை பற்றி கூறுகிறார், இப்பண்பு எவருக்கு பொருந்தும்? ஆகார் அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் அகலா கடை, மேற்காணும் குரலில் இருந்து நீவிர் அறிவது யாது? மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அதில் தேர்ட் ஒன் கொக்கக்க கூம்பும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற குரலோட மீனிங். ஸோ இதுவுமே வந்து இந்த புக்கில் தான் இருக்குது. ஸோ என்ன சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்னா, குரூப் 1 சிலபஸில் யூனிட் 8 நம்பர் 2 திருக்குறளில் உங்களுக்கு வந்து 6 டாபிக்ஸ் இருக்குது, அதில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து 5th பார்ட் அப்படின்றனால 17th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று, வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் என்ற மருத்துவ நூலோர் கணித்துள்ள மூன்றில் ஒன்று அளவுக்கு அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். ஸோ இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசிவாக இருந்தாலும் சரி டிஃபிஷியண்டாக இருந்தாலும் சரி, இந்த மூணு எக்ஸசிவானாலும் சரி டிஃபிஷியண்டானாலும் சரி டிசீஸை காஸ் பண்ணும். எதுனா ஃப்ளாட்டுலன்ஸ் பிலியஸ்னஸ் பிளேகம். ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னா இன்டெஸ்டினில் வந்து கேஸ் உண்டாகிறது, பிலியஸ்னஸ்னால் பித்தம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு அதிகமாகச்சு அப்படின்னா அது 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 அதிகமானாலும் குறைஞ்சாலுமே உங்களுக்கு வந்து டிசீஸ் காஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பிளேகம் அப்படின்னா அந்த மியூக்கஸ் லங்ஸ்லேருந்து வர்றது அந்த மியூக்கஸை வந்து பிளேகம்னு சொல்லுவோம். ஸோ இது அதிகமானாலுமே வந்து டிசீஸ் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று, மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன், உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை. நான் சத்குருவோட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ ஒரு நேரத்துக்கும் இன்னொரு நேரத்துக்கும் 8 hours கேப் இருக்கணுமா? ஸோ அது வந்து அவரோட பெர்செப்ஷன். ஸோ அந்த மாதிரி கரெக்டான கால இடைவெளி கேப் தந்துருந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு வந்து வேற மருந்தே தேவைப்படாது. ஸோ அவரும் அதுதான் சொன்னார், 8 hours அப்படின்றது திருவள்ளுவரும் அதுதான் சொல்கிறாரு. ஸோ மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன், அற்றால் அளவு அறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும் ஆறு, உண்ட உணவு செரித்ததையும் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பது நீண்ட நாள் வாழ்வதற்கு வழியாகும். ஸோ நம்ம சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும், சாப்பிட போகிற உணவோட சைஸையும் அளவையும் பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அற்றால் அளவு அறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும் ஆறு, அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல தூய்க்க துவர பசித்து, உண்டது செரித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசியெடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை அருந்த வேண்டும். ஸோ நம்ம சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகிட்டு திரும்ப பசி எடுக்கணும், அந்த பசி எடுத்த அப்புறமும் நம்ம உடலுக்கு எது ஓகேவோ அதை வந்து சாப்பிடணும். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல தூய்க்க துவர பசித்து, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு, உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை கூட அதிகமாகும் போது மருத்து அளவுடன் உண்டால் உயிர் வாழ்வதற்கு தொல்லை எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஓகே நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் வந்து நம்மளோட ஃபுட்டோட கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டையும் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ அளவுக்கு அதிகமாக இருக்கும் போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உயிர் வாழ்வதற்கு எந்த தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு, இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேரிரையான் கண் நோய்,
அளவோடு உண்பவர் உடல் நலமுடன் வாழ்வதும் அதிகம் உண்பவர் நோய்க்கு ஆளாவதும் இயற்கை. ஸோ இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டிசீஸ்க்கு வந்து உள்ளாயிடுவாங்க. இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் களி பேரிரையான் கண் நோய். தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றி படும். பசியின் அளவு அறியாமலும் ஆராயாமலும் அதிகம் உண்டால் நோய்களும் அளவின்றி வரும். ஸோ பசி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். அதுக்கு அதை ஆராயாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நோய்கள் வந்து அளவு இல்லாமல் வரும். ஸோ தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றி படும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை முறையாக ஆராய்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். ஸோ டிசீஸை என்னன்னு பார்த்து அது வரத்துக்கான காசஸ் பார்த்துட்டு அதை சொல்யூஷனுக்கான ஸ்டெப்ஸை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட்டையே வந்து ஆரம்பிக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் வயது நோயின் தன்மை மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் என்பனவற்றை எல்லாம் மருத்துவம் கற்றவர் எண்ணி பார்த்தே செயல்பட வேண்டும். ஸோ நோயாளி வந்து எவ்வளோ வயசில் இருக்காங்க, அவங்களோட அந்த நோய் வந்து எவ்வளோ தூரம் அதோட தாக்கம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அண்ட் எந்த நேரத்தில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து மருத்துவர் வந்து செயல்பட வேண்டும். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உளைச்செல்வான் என்று அப்பால் நார்கூற்றே மருந்து. நோயாளி மருத்துவர் மருந்து அருகிருந்து துணை புரிபவர் என மருத்துவ முறை நான்கு வகையாக அமைந்துள்ளது. ஸோ பேஷண்ட்டு டாக்டரு மெடிசனு அண்ட் நர்ஸ். ஸோ இந்த நாளும் சேர்ந்தது தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட். ஸோ உற்றவன் தீர்ப்பான் மருந்து உளைச்செல்வான் என்று அப்பால் நார்கூற்றே மருந்து. நெக்ஸ்ட் அதிகாரம் வந்து இந்த இதில் வந்து ரெண்டு அதிகாரம் தான் பார்ப்போம், பிகாஸ் நான் தான் சொன்னால ஒரு அதிகாரத்துக்கு எனக்கு ஆக்சுவலி குறிப்பு அறிதல்னு நினைக்கிறேன், அந்த அதிகாரம் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகலை இந்த திருக்குறள் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இரவு அச்சம். இரவு அச்சம்னா இரவு வென்ற, தட் மீன்ஸ் மற்றவங்க கிட்ட போய் கேட்போம்ல பிக்சர் எடுப்போம்ல, ஸோ அதுதான். ஸோ கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி ஊறும். இருப்பதை ஒழிக்காமல் வழங்கிடும் இரக்க சிந்தையுடையவரிடம் கூட இரவாமல் இருப்பது கோடி மடங்கு உயர்வுடையதாகும். இது வந்து கருணாநிதியோட உரை. சாலமன் பாப்பையோட உரை பார்த்தீங்கன்னா, ஒளிவு மறைவு இல்லாமல் மனம் மகிழ்ந்து பிறருக்கு கொடுக்கும் இயல்பு உள்ளவரிடத்திலும் ஒன்றை கேட்காதிருப்பது கோடி நன்மையாகும். ஸோ அவங்க கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப பெருமை உடையவங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட கூட அதை நம்ம வந்து கேட்கக்கூடாது, அப்படி இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நன்மை இருக்கும். கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலகு இயற்றியான். பிச்சை எடுத்துதான் சிலர் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உலகத்தை படைத்தவனாக சொல்லப்படுபவனும் கெட்டொழிந்து திரியட்டும். ஸோ இந்த உலகத்தில் படைக்கிறாங்க ஒருத்தங்களை, அவங்க வந்து வேற வழியே இல்லை, அவங்களுக்கு பிச்சை எடுத்து தான் வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த படைச்சவன் வந்து கெட்டொழியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலமன் பாப்பைய உரை வந்து, பிச்சை எடுத்து தான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உலகை படைத்தவன் அங்கும் இங்கும் அலைந்து கெடுவானாக அப்படின்னு சொல்லி இவரும் அதே தான் சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டன் பறந்து கெடுக உலகு இயற்றியான். இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல். வறுமை கொடுமையை பிறரிடம் இறந்து போக்கிக் கொள்ளலாம் என்று கருதும் கொடுமையை போல் வேறொரு கொடுமை இல்லை. ஸோ நம்ம வறுமையில் இருக்கோம் அப்போ வந்து வேலை செஞ்சு இது பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு மற்றவங்க கிட்ட வாங்கி அதை வந்து போக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கொடுமை. அந்த கொடுமையை கம்பேர் பண்ணும்போது வேற எதுவும் பெரிய கொடுமையாக இருக்காது. ஸோ இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல். இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவு ஒல்லா சால்பு.
வாழ்வதற்கு ஒரு வழியும் கிடைக்காத நிலையிலும் பிறரிடம் கையேந்திர நினைக்காத பண்புக்கு இந்த வையகமே ஈடாகாது. ஸோ நம்ம வாழ்றதுக்கு வழியே இல்லை, பட் மற்றவங்க கிட்ட கையேந்த கூடாது அப்படின்னு நினைக்கிற பண்பு இருக்கு பாருங்க, அது வந்து இந்த வையகமே கொடுத்தாலும் இந்த உலகமே கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்றாரு. இடம் எல்லாம் கொல்லா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவு ஒல்லா சால்பு தெல்நீர் அடுப்புற்கை ஆயினும் தாள் தந்தது உன்னலின் ஊங்கு இனியதில் கூழ்தான் குடிக்க வேண்டிய நிலை என்றாலும் அதையும் தானே உழைத்து சம்பாதித்து குடித்தால் அதைவிட இனிமையானது வேறொன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வேறு வழி இல்லை, கூழ் தான் குடிக்கணும்னாலும் அந்த கூழை செய்கிறதுக்கு வாங்குறதுக்கான காசை நாம் தான் உழைத்து சம்பாதிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த கூழே. தெல்நீர் அடுப்புற்கை ஆயினும் தாள் தந்தது உன்னலின் ஊங்கு இனியதில் ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இலி வந்ததில் தாகம் கொண்டு தவிக்கும் பசுவுக்காக தண்ணீர் வேண்டுமென இறந்து கேட்டாலும் கூட அப்படி கேட்கும் நாவுக்கு அதைவிட இழிவானது வேறொன்றும் இல்லை. ஸோ ஒரு பசு ரொம்ப தாகமாக இருக்குது, அதுக்கு தண்ணி வேணும்னு கூட நம்ம மற்றவங்க கிட்ட கேட்டால் அந்த அதை விட இழிவானது வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்ததில் இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இறைவன் மின் என்று கையில் உள்ளதை மறைத்து இல்லை என்போரிடம் கையேந்த வேண்டாம் என்று கையேந்துபவர்களை எல்லாம் கையேந்தி கேட்டுக்கொள்கிறேன். தட் மீன்ஸ் நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அவங்க கிட்ட இருக்கும் பட் மறைச்சிக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட கையேந்தாதீங்க, கையேந்திரவங்க கிட்ட கையே ஏந்தாதீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இறைவன் மின் என்று இரவு என்னும் ஏமாப்பு இல் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பக்கு விடும். தட் மீன்ஸ் அது முன்னாடி சொன்னால ஸோ இருப்பதை மறைச்சி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, அந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சுக்கிட்ட நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அந்த கல் மேலே தோணி பட்டுச்சுன்னா எப்படி பிளந்து விழு நொறுங்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இரவு என்னும் ஏமாப்பு இல் தோணி கரவு என்னும் பார்த்தக்க பக்கு விடும் இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவு உள்ள தூம் இன்றி கெடும் இறந்து வாழ்வோர் நிலையை நினைக்கும் போது உள்ளம் உருகுகிறது இருப்பதை கொடுக்க மனமின்றி மறைத்து வாழ்பவரை நினைத்தால் உருகிடவும் வழியின்றி உள்ளமே ஒளிந்து விடுகிறது. ஸோ ஒருத்தங்க அந்த மாதிரி பிச்சை எடுக்கும்போது அதை பார்த்தோன்னா நம்மளோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வச்சுக்கிட்டே வந்து மறைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்தா அந்த உள்ளம் வந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவு உள்ள தூவும் இன்றி கெடும் கரப்பவருக்கு யாங்கு ஒலிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போகும் உயிர் இருப்பதை ஒழித்து கொண்டு இல்லை என்பவர்களின் சொல்லை கேட்டவுடன் இறப்போரின் உயிரே போய்விடுகிறதே அப்படி சொல்பவர்களின் உயிர் மட்டும் எங்கே ஒளிந்து கொண்டு இருக்குமோ. தட் மீன்ஸ் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லும் போது வந்து கேட்குறவங்களோட உயிர் வந்து போயிடுது, ஆனால் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறவங்க உயிர் மட்டும் எங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். கரப்பவருக்கு யாங்கு ஒலிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போகும் உயிர். ஸோ இந்த வீடியோ சீரீஸ் இதோட முடிஞ்சது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.